வணக்கம். குவேராவின் வைர வரிகள். பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆவது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஏழைகள் மேலும் மேலும் ஏழைகளாவது எனக்கு பிரச்சனை என்ற கருத்துக்காக முன் வரிசையில் நின்று போராடிய புரட்சிகர மாவீரன் இந்த குவேரா. அர்ஜென்டினாவில் பிறந்து கியூபாவிற்காக போராடியவர். அடிமைகளுக்காகவும் ஏழைகளுக்காகவும் பல தலைவர்கள் போராடி இருந்தாலும் புரட்சி என்றவுடன் நமது கண்முன் தெரிவது குவேராவின் முகம் மட்டுமே. புரட்சி தொடர்பான பொன்மொழிகள் காலத்தால் அழிக்க முடியாதவை. இந்த வைர வரிகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது நமது கடமை. விதைத்துக் கொண்டே இரு, முளைத்தாள் மரம் இல்லையேல் உரம். நான் சாகடிக்கப்படலாம், ஆனால் ஒரு போதும் தோற்கடிக்கப்பட மாட்டேன். நீ ஊமையாய் இருக்கும் வரை உலகம் செவிடாய்த்தான் இருக்கும். ஒருவரின் காலடியில் வாழ்வதை விட எழுந்து நின்று உயிரை விடுவது எவ்வளவோ மேல். நான் தோற்று போகலாம், அதன் பொருள் வெற்றி சாத்தியமற்றது என்பதல்ல. போருக்கு செல்லும் போது கையில் ஆயுதம் கொண்டு செல்ல வேண்டும் என்பது அவசியமில்லை. ஒவ்வொரு அநீதியையும் கண்டு ஆத்திரத்தால் அதிர்ந்து போவாயானால் நீ எனது தோழன். விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்குவதில்லை. எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களின் இதய துடிப்புகள் கேட்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும். நமது ஒவ்வொரு நடவடிக்கையும் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போர்க்குரலாக, மனித சமூகத்தின் நன்மைக்காக, மக்களை ஒன்றுபடுத்தும் அறைகூவலாக இருக்கட்டும். நமது போர்க்குரல் இன்னொரு மனிதனின் காதில் விழுமானால், நமது ஆயுதங்களை இன்னொரு கை எடுத்துக் கொள்ளுமானால், நமது இறுதிச் சடங்கில் துப்பாக்கியின் உரிமைகளோடும் புதிய போர்க்குரல்களோடும் இன்னும் பலர் கலந்து கொள்வார்களேயானால் மரணத்தை நாம் அன்புடன் வரவேற்கலாம். மண்டியிட்டு வாழ்வதை விட நிமிர்ந்து நின்று சாவதே மேல். புரட்சி தானாக உண்டாகுவதில்லை, நாம் தான் அதை உருவாக்க வேண்டும். நான் இறந்த பிறகு எனது கை துப்பாக்கியை தோழர்கள் எடுத்துக் கொள்வார்கள். அதிலிருந்து தோட்டாக்கள் சீறிப்பாயும். இதுவே புரட்சிகளின் நாயகன் குவேராவின் வைர வரிகள். வைர வரிகள் வைர வரிகள் வைர வரிகள்.